ஹலோ இட்ஸ் அன் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹாரி பாட்டர் செகண்ட் பார்ட்டோட சீக்ரெட் ரிவீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ரிவீல் என்னென்னா, இந்த பாட்டில் சாம்பர் சீக்ரெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் ஹாக்வாட்ஸில். அது யார் உருவாக்கியிருப்பா அப்படின்றத வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னென்னா, ஹாக்வாட்ஸ் ஹாக்வாட்ஸை உருவாக்குனது நாலு பேர். யார் யார்னா, ஹஃபில்பஃப், ஸ்லிதரின், கிரிஃபிண்டார், ரேவன்க்ளோ. இந்த நாலு பேர் தான் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூலை பில்ட் பண்ணதுக்கு காரணமானவங்க இந்த நாலு பேர் தான். இந்த நாலு பேர்த்தில் ஸ்லிதரின் பார்த்திங்கன்னா, நார்மல் மக்களுக்கு மந்திர வித்தை வந்து வெளிப்பட்டுச்சுன்னா அவங்க படிக்கக்கூடாது, வெறும் மந்திரவாதிகளோட மகன்கள் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் படிக்கணும், சாதாரண மக்களோட மந்திர வெளிப்பாட்டுக்காண்டிலாம் அந்த ஸ்கூலில் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு இருந்துச்சு, ஸ்லிதரினுக்கு. ஆனால் கிரிஃபிண்டாரும் சரி, மிச்சம் மூணு பேர்த்துக்கும் அந்த இதில் விருப்பம் கிடையாது, அது ஸ்லிதரினுக்கு பிடிக்கலை. அதனால் என்ன அவர் நினச்சார்னா, அதே ஹாக்வாட்ஸில் சாம்பர் சீக்ரெட் அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்கி அந்த சாம்பர் சீக்ரெட்டுக்குள்ளே பேசிலக்ஸ் அப்படின்னு ஒரு பாம்பையும் உருவாக்குனார். அந்த பேசிலக்ஸ்ன்ற பாம்பு வந்து ஸ்லிதரினோட பேச்சை மட்டும் தான் கேட்குற மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து மகிழ்ச் பாண்டு, அதாவது உள்ளேருந்து மந்திரவாதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஹாக்வாட்ஸில் படிக்கிறாங்கன்னா அவங்கள தாக்குறதுக்காண்டி இந்த பாம்பை முதல் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் ஸ்லிதரின் போனதுக்கப்புறம் அந்த இது டோட்டலாக மூடப்பட்டுருச்சு, இந்த சாம்பர் சீக்ரெட். இதுதான் ஃபர்ஸ்ட் வில். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹாரி பாட்டர் அப்படின்றவருக்கு பாம்பு பாசை பேச தெரியும். ஆனால் இந்த பாட்டில் டாம்பரில் சொல்லியிருப்பார், ஹாரி பாட்டர் இந்த பாம்பு என் பேச்சை தான் கேட்கும், உன்னோட பாம்பு பாசை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பாட்டில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்தையும் குழப்பமாகவே இருக்கும், ஏன் இந்த பாம்பு வந்துட்டு ஹாரி பாட்டர் பேச்சை கேட்காது அப்படின்னு. அந்த அதோட சீக்ரெட் என்னென்னா, ஹாரி பாட்டர் அப்படின்றவரோட பிறப்புக்கும் வால்டர் மோட், அதாவது டாம்பரில் வால்டர் மோட் அவரோட இறப்புக்கும் ஒரு நெருக்கமான சம்மந்தம் இருக்குது. ஏன்னா வால்டர் மோட் தான் ஹாரி பாட்டரோட அம்மா அப்பாவை கொண்டாங்க. அப்படி கொல்லும்போது அங்கேருந்து ஹாரி பாட்டர் உடம்புல வால்டர் மோட், அதாவது ஹாரி பாட்டரை அவங்க அம்மாவை கொல்லும்போது வால்டர் மோட்டுக்கு திரும்பிடுச்சு, அந்த சாபம் திரும்பிடுச்சு. அவரும் இறக்க போகும்போது அவரோட ஒரு பகுதியோட ஆத்மா வந்து அங்கே இருக்கிற ஹாரி பாட்டரோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அப்படி உடம்புக்குள்ளே போனனால தான் ஹாரி பாட்டரால் பாம்பு பாசை பேச முடியும், வால்டர் மோட்டோட மனசுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இது நீங்கள் போக போக உங்கள் படத்தோட செகண்ட் பாட்டோட நிப்பாட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியாது. போக போக ஒரு எட்டு பாட்டையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது க்ளீனாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்படி பிறக்கப்பட்டவர் தான் ஹாரி பாட்டர். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாரி பாட்டர்னால பாம்பு பாசை பேச முடியும்னா வால்டர் மோட்டோட ஒரு பகுதி ஆட்பா உள்ளே இருக்குது அப்படின்றது. அந்த சாம்பர் சீக்ரெட்டில் இருக்கிற இந்த பேசிலக்ஸ்ன்ற பாம்பு பார்த்தீங்கன்னா, ஸ்லிதரின் அப்புறம் ஸ்லிதரினோட வாரிசு, அவங்களால மட்டும்தான் அந்த பாம்பை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு தான் ஸ்லிதரின் வந்து இந்த பாம்பை வச்சுருப்பார். ஹாரி பாட்டர் அப்படின்றவரோடக்கு பாம்பு பாசை தெரியுமோ தவிர்த்து ஸ்லிதரினோட வாரிசு கிடையாது. அதனால தான் ஹாரிக்கு வந்து பாம்பு பேசுகிறது மட்டும் கேட்டிருக்கு, அந்த பாம்பை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தி வந்து ஹாரி பாட்டர்கிட்ட இல்லை அப்படின்றத அந்த பாட்டில் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டோட தேர்ட் சீக்ரெட் ரிவீல் என்னென்னா, இந்த பாட்டில் ஒரு புக் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பாக இருக்கும். இந்த பாட்டிலே ஒரு புக்குன்னு ஒரு புக் இருக்கும், டாம்பரிலோட நினைவுகள் அடங்கிய புக்கு. அந்த புக்கோட நினைவுகள் தான் இந்த பாட்டில் ஃபுல்லாக ஓரளவுக்கு இருக்கும். அந்த புக்கு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் தான். அந்த புக்குன்றது ஒரு ஹாக்ரெட்ஸ், டாம் ரிடில் இல்லைன்னா வால்டர் மோட் அவர்களால் உருவாக்கப்பட்ட மொதல் ஹாக்ரெட்ஸ் இந்த புக்கு தான். இந்த புக் இந்த ஹாக்ரெட்ஸை உருவாக்கன்னா ஒரு மனுஷனை கொல்லணும், கொண்டுட்டு ஒரு ஹாக்ரெட்ஸை உருவாக்கிக்கலாம். அப்படி கொல்லப்பட்டவ தான் மார்னிங் மெட்டல். யாருது மார்னிங் மெட்டல்? அப்புறம் ஸ்லிதரினுக்கு அடுத்ததாக இந்த சாம்பர் சீக்ரெட்டை திறந்தவரும் டாம் ரிடில் தான். காரணம், ஸ்லிதரினோட வாரிசு தான் டாம் ரிடில். ஸோ இப்படி தான் அந்த பாம்பை யூஸ் பண்ணி அந்த மார்னிங் மெட்டலை கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த டைரியை வந்துட்டு ஹாக்ரெட்ஸாக மாற்றிருக்காங்க. இது ஒரு சீக்ரெட். மொத மொதல் உருவாக்கப்பட்ட ஹாக்ரெட்ஸும் இது தான், மொத மொதல் அழிக்கப்பட்ட ஹாக்ரெட்ஸும் இது தான் அப்படின்றதான் இந்த பாட்டோட இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணுறோம், காரணம் நாங்கள் சேனல் நேமை மாற்றலான் இருக்கோம், அப்படி ஒரு ஐடியா இருக்குது. அப்படி சேனல் நேம் மாற்றும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் காண்டி தான் இப்போ நாங்கள் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் நேம் மாற்றினோடனே நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், நிறையா ஷார்ட் ஃபிலிம், நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் நிறையா வரும். பைக்கில் இன்னும் ஒரு லெவல் வேறு லெவல் அப்கிரேட் ஆக போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி சினி நியூஸும் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.